ஒழிக்கிறது தமிழ் மேடை வணக்கம் உலகத்தமிழ் உறவுகளே ஒரு கார் ஒன்று ரோட்டில் வேகமாக வந்துக்கிட்டு இருந்தது இந்த டிரைவர் அந்த காரை வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓட்டிக்கிட்டு இருந்தார் ரோடு ரொம்ப நல்ல ரோடு தான் ஆனால் சைட்லலாம் நிறைய பள்ளம் இருந்தது இந்த காரை ரொம்ப வேகமாக ஓட்டிக்கிட்டு இருந்தார் அந்த டிரைவர் நல்ல காஸ்ட்லியான கார் திடீர்னு பார்த்தா அந்த கார் வந்து ரோட்டில் இருந்து கீழே இறங்கி ஒரு பள்ளத்தில் மாட்டிக்கிச்சு இந்த காரை எவ்வளவோ ஆக்சிலேட்டர்லாம் முறுக்கி முறுக்கி பார்க்குறாரு ஒன்றும் வேலைக்கு ஆகலை அப்புறம் இறங்கி தள்ளி பார்க்குறாரு ஒன்றும் வேலைக்கு ஆகலை எப்படியும் அந்த காரை வந்து மேலே கொண்டுட்டு வர முடியலை அது வம்புல மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்துக்குள்ளே போய் இந்த மாதிரி என் கார் வந்து பள்ளத்தில் மாட்டிக்கிச்சு அதை வந்து ரோட்டுக்கு மேலே கொண்டுட்டு வரணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கேட்குறாரு அப்போ அந்த கிராமத்தில் இருக்க ஒரு பெரியவர் சொன்னார் இந்த பாரப்பா அந்த ஊரில் ஒரு குதிரை வர் வளர்க்குற ஒருத்தன் இருக்கான் அவன்கிட்ட போய் சொல் அவன் தன்னுடைய குதிரையை கூட்டிகிட்டு வந்தான்னா நிச்சயமாக அது வந்து காரை மேலே இழுத்துரும் நீ வேணா போ அப்படின்னு சொல்லி அந்த குதிரைக்காரருடைய வீட்டுக்கு வழிகாட்டினார் இவரும் போய் அந்த குதிரைக்காரர்கிட்ட விஷயத்த சொன்ன உடனே சரி இருங்க நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறார் அந்த காரு பள்ளத்தில் மாட்டி இருந்த அந்த இடத்த பார்த்துட்டு சரி இருங்க நான் போய் என் குதிரையை கூட்டிகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் குதிரை வந்தது குதிரையுடைய கழுத்தில் இருந்த அந்த கயிறுனுடைய இன்னொரு முனையை காரில் சேர்த்து கட்டியாச்சு இப்போது இழுக்கிறதுக்கு தயாராகிடுச்சு ஒரு முறை அந்த காரை சுற்றி வந்தவர் என்ன பண்ணார் திடீர்னு இடது பக்கம் நிற்கிற கருப்பா ரெடியா வலது பக்கம் நிற்கிற வெள்ளையா ரெடியா இப்போ நான் சொன்ன உடனே மூணு பேரும் சேர்ந்து ஒரே இழுகில் மேலே கொண்டு வந்துடணும் சரியா அப்படின்னாரு குதிரை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அமைதியாக நின்னுகிட்டு இருந்தது ரெடி இழுங்க பார்க்கலாம் அப்படின்னாரு அந்த குதிரைக்காரர் குதிரை முழு மூச்சோட அந்த காரை வேகமாக இழுத்துட்டு வந்துட்டுது ரொம்ப நன்றி சொன்னார் டிரைவர் அப்போ கிளம்பும் அந்த குதிரைக்காரரை பார்த்து அந்த டிரைவர் கேட்டார் ஐயா நீங்கள் கூட்டிகிட்டு வந்தது ஒரே ஒரு குதிரை தான் அந்த குதிரை இழுக்கிறதுக்கு தயாராக இருந்துச்சு ஆனால் நீங்கள் என்னமோ வெள்ளையா கருப்பா அப்படின்லாம் சொன்னீங்களே இல்லாத குதிரைகளை எல்லாம் கூப்பிட்டீங்களே இது என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு டிரைவர் கேட்க இந்த குதிரைக்காரர் சொன்னார் இல்லைப்பா ஏன் குதிரை கண் பார்வை இல்லாத குதிரை அதுக்கு நல்ல சக்தி இருக்குது இருக்குது ஆனால் அதுக்கு ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்குது நம்மளால் முடியுமா நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிற அந்த அபிப்பிராயம் அதுக்கு எப்போதுமே உண்டு அதனால் இந்த காரை நம்மளால் இழுத்துற முடியுமா நம்மளால் மேலே கொண்டு வந்துட முடியுமா அப்படிங்கிற அந்த எண்ணம் அதுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நமக்கு கூட உதவி செய்கிறதுக்கு இன்னும் ரெண்டு குதிரைகள் இருக்குது நம்ம தனி மரம் இல்லை ஒரு தோப்பு மூணு பேரும் சேர்ந்து இழுத்தோம்னா காரை மேலே கொண்டு வந்துடலாங்கிற ஒரு நம்பிக்கையை அந்த குதிரைக்கு கொடுக்கறதுக்காகத்தான் நான் இல்லாத கருப்பனையும் வெள்ளையனையும் கூப்பிட்டேன் அதனால தான் என் குதிரைக்கு தான் பார்வை இல்லையே அதனால நான் சொல்கிறத உண்மைன்னு நினச்சிட்டு நம்பி அது வேகமாக தன்னுடைய முழு சக்தியை காட்டுச்சு அப்படின்னு சொல்கிறார் நண்பர்களே நம்ம பக்கத்தில் உட்கார்ந்துருக்கலாம் நம்ம எதிர்க்க உட்கார்ந்துருக்கலாம் ஏன் நம்முடைய எதிரிகளாக கூட இருக்கலாம் நம் பின்னால் கூட நின்று கொண்டிருக்கலாம் இப்படி நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நல்ல திறமையாளர்களாக இருக்கலாம் ஆனால் வாய்ப்புகள் இல்லாமல் அவர்களுடைய அந்த தப்பான அபிப்பிராயத்தால் அவர்களுடைய தவறான எண்ணத்தால் என்னால் முடியுமா என்னால் செய்ய முடியுமா நான் சாதிப்பேனா அப்படிங்கிற அந்த தப்பான எண்ணம் மனசில் இருக்கிறதுனால அவங்க மூளையில் முடங்கி கிடக்கலாம் இந்த நொடி பொழுதிலிருந்து உங்களை உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாரையும் ஊக்குவிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் நாம் அனைவரும் சேர்ந்து ஊர்கூடி தேர் எழுப்போம் அந்த இமயமலை கூட நகரும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் subscribe பண்ணுங்க